இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தில் மேலும் புதிய ரயில்கள் வந்து விட போகிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலும் புதிய மேலும் ரயில்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால் நிறுத்தப்பட்டிருந்த மேலும் சில ரயில்கள் வந்து மீண்டும் தொடங்க போகுது. ஸோ அதை பற்றியும் என்னென்ன ரயில்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் போகிற ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்ஸாக தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஏசி எக்ஸ்பிரஸ்னு கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பல வருஷம் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா அந்த பேரிடர் காரணத்தினால வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் வந்து ரத்து பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மீண்டுமே வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் அண்ட் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து திரும்ப ரன் ஆக போகுது. ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 22207 அண்ட் 22208. இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சென்னை சென்ட்ரல்லிருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 7 மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் போய் சேருது. ஓகேவா? அதாவது செவ்வாய் அண்ட் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் போய் சேருது. திருவனந்தபுரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாலை கிளம்பி மாலை 7:30 வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து கிளம்புது. கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அடுத்த நாள் காலை 10:30 வந்து வருது. ஸோ திருவனந்தபுரத்தில் என்றைக்கு வந்து கிளம்புதுன்னு இது வந்து பை வீக்லி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. வாராந்திர 2 நாட்கள் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு ரயில் தான் இந்த 22208 அண்ட் 22207. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் தான் ஓட சொன்னேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து கிளம்பி திங்கட்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை காலை 10:30 சென்னை சென்ட்ரல் வந்து சேருது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா. இதோட ஸ்டாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதோட ஸ்டாப்ஸ் நிறுத்தங்கள்னு சொல்லுவாங்களே, ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி காட்பாடி ஜங்ஷன், சேலம் ஜங்ஷன், ஈரோடு ஜங்ஷன், கோயம்புத்தூர் ஜங்ஷன், பாலக்காடு ஜங்ஷன், திருச்சூர் ஜங்ஷன், எர்ணாகுளம் ஜங்ஷன், ஆலப்புழா, கொல்லம் ஜங்ஷன், திருவனந்தபுரம் சென்ட்ரல். இதில் வர எல்லாமே மேக்ஸிமம் ஜங்ஷனாக தான் இருக்கும். ஆலப்புழா மட்டும் ஜங்ஷன் கிடையாது, பட் முக்கியமான ஊர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமான நிறைய ஊர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. அரக்கோணம் நிற்காது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை நிற்காது. அண்ட் திருப்பூர் நிற்காது. ஓகேவா? முக்கியமான விஷயம் திருப்பூர் நிற்காது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து திருப்பூர் நிற்காது. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து ஜங்ஷன்களில் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு ரயில் தான் இந்த ரயில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கொரோனா பேரிடர்னால நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ரயிலுக்கு போகலாம். ஸோ அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லிருந்து சாய்நகர் ஷிரிடி வரைக்கும் போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் ரன் ஆக போகுது. ட்ரெயின் நம்பர் 22601 அண்ட் 22602. இந்த ட்ரெயின் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து திரும்ப ரன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, ஸோ இது வந்து ஏப்ரல் 15 முதல் தொடங்குது. சென்னையிலேருந்து சாய்நகர் ஷிரிடிக்கு ஏப்ரல் 15 முதலும் சாய்நகர் ஷிரிடியிலேருந்து சென்னைக்கு ஏப்ரல் 17 முதலும் தொடங்குகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலை 10:20 புறப்பட்டு வியாழன்கிழமை காலை 11:20 போய் சேருது. 25 மணி நேரம் எடுத்துக்குது சாய்நகர் ஷிரிடி போகிறதுக்கு. ஓகேவா? அண்ட் சாய்நகர் ஷிரடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அதான் வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 புறப்பட்டு சனிக்கிழமை காலை 9:30 வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகுது. என்னோடய ட்ரெயினோட ஸ்டாப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, பங்கார்பேட், மாடூர், கிருஷ்ணராஜபுரம், எல்கன்கா. ஸோ இந்த கிருஷ்ணராஜபுரம் எல்கன்காவும் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. நீங்கள் பெங்களூர் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஏறிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துப்பூர், சத்திய சாய்பி நிலையம் அண்ட் தர்மாவரம் ஜங்ஷன், அனந்தபூர், குண்டக்கல் ஜங்ஷன், அடோனி, மாதராலயம் ரோடு, ராய்ச்சூர், வாடி, காலபுராகி ஜங்ஷன், சோலாப்பூர் ஜங்ஷன் அண்ட் டவுண்ட் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அகமத் நகர்,
புண்டம்பா அண்ட் சாய்நகர் ஷீரடி. ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரெயினுடைய ஸ்டாப்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் நாகர்கோயில் வீக்லி எக்ஸ்பிரஸ் அண்ட் நாகர்கோயில் சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1-6-8-9 அண்ட் 1-6-9-0. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலேருந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாலை 7 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை, அதாவது சனிக்கிழமை காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் போய் சேருது. ஸோ இதோட ஸ்டாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், மொரப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, வாஞ்சிமணியாச்சி, திருநெல்வேலி, நாகர்கோயில். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாகர்கோயில் போகிறப்ப மட்டும்தான் கொடைக்கானல் ரோடு நிற்கும், அண்டு சென்னை போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரோடு நிற்காது. ஏப்ரல் 15 முதல் இந்த ட்ரெயின் வந்து, அதாவது சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு ஏப்ரல் 15 முதலும், நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 17 முதலும் தொடங்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, அதாவது மாலைன்னு கூட சொல்லலாம், 7:30 நாகர்கோயிலிருந்து புறப்பட்டு திங்கட்கிழமை காலை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் காலை 11:40 வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் வந்து சேருது. ஸோ இதுதாங்க அந்த புதிய ரயில்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷார்ட்டான வீடியோ தான், 3க்கும் மேற்பட்ட புதிய ரயில்கள் வந்து ரீஸ்டார்ட், இந்த 3 ட்ரெயினுமே பார்த்திங்கன்னா ரீஸ்டோரேஷன் பண்ணுற ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம், சென்னை சென்ட்ரல்லேருந்து சாய்நகர் ஷீரடி, சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோயில், இந்த 3 ரயிலுமே சென்னை சென்ட்ரல்லேருந்து புறப்பட்டது. ஸோ இந்த ரயில்கள் கொரோனா தொற்றுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த ரயில்கள் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்க. ஏப்ரல் 15 முதல் வந்து எல்லாம் அனைத்து ரயில்களும் வந்து தொடங்குது.